swayam prabha digital india educated india எல்லோருக்கும் வணக்கம் ஸோ நம்ம நேற்று கிளாஸில் வந்து இந்த மெட்ரிக் ஸ்பேஸை பார்த்தோம் பி ஆஃப் எக்ஸ்கமாக ஆர் தட் இஸ் செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் டூ ஆர் வேர் எஃப் இஸ் அ பவுண்டட் ஃபங்க்ஷன் இங்கே எக்ஸும் வந்து ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் தட் இஸ் எக்ஸ் டி இஸ் அ மெட்ரிக் ஸ்பேஸ் இப்போ இந்த செட்டில் நம்ம யூஸ் பண்ண மெட்ரிக்ஸ் வந்து டி சஃபிக்ஸ் இன்ஃபினிட்டி நான் ஜஸ்ட்டு இந்த மெட்ரிக் மெட்ரிக் ஆன் பி எக்ஸ் ஆர் இது டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மெட்ரிக் ஆன் எக்ஸ் அதுக்காக வந்து இங்கே இன்ஃபினிட்டிங்கிற நொட்டேஷன் யூஸ் பண்ணுறேன் இதை எப்படி டிஃபைன் பண்ணியிருந்தோம்னா திஸ் இஸ் எஃப் மைனஸ் ஜி சுப்னாம் தட் இஸ் சுப்ரீமம் ஆஃப் மாடுலஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ் வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் இப்போது வித் ரெஸ்பெக்ட் டு இந்த ஃபங்க்ஷன் இது வந்து ஒரு டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் அதனால் இது வந்து ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்தோம்னா இது ஒரு கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் அதோட நேற்று கிளாஸாக ஸ்டார்ட் பண்ணும் தட் இஸ் ஸோ பி எக்ஸ் ஆர் கமா டி இன்ஃபினிட்டி இஸ் அ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் அ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் ஓகே இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான இன்னொரு சப்செட் அது இந்த கோர்ஸுக்கு ரொம்ப ரிலேட்டடான ஒரு இது ஸோ அது வந்து வந்து நான் சி எக்ஸ் திஸ் இஸ் 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 செட் ஆஃப் ஆல் எஃப் 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 பிலாங்ஸ் பவுண்டட் ஃபங்க்ஷனாக அதே நேரத்தில் கண்டினியூவஸ் ஆன் ஓகே ஆன் த ஹோல் மெட்ரிக் ஸ்பேஸ் எக்ஸ் தட் இஸ் சி எக்ஸ் ஆஃப் ஆருங்கிறது என்ன செட் ஆஃப் ஆல் செட் ஆஃப் ஆல் பவுண்டட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் செட் ஆஃப் ஆல் பவுண்டட் அண்ட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் எக்ஸ் ஓகே ஸோ இது வந்து சி ஆஃப் எக்ஸ்கமா ஆர் இதுக்கு இதோட நோட்டேஷன் இது வந்து சின்ஸ் ஏற்கனவே பீல வந்து ஒரு மெட்ரிக் ஒரு மெட்ரிக் இருக்கு அதாவது ஒரு டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கு அதை வந்து இதில் ரெஸ்ட்ரிக் பண்ணோம்னா இதுவும் வந்து மெட்ரிக் ஸ்பேஸ் ஆக போகுது அதே நேரத்தில் இதுவும் வந்து கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்க போகுது இதுவும் வந்து கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்க போகுது ஓகே ஸோ திஸ் இஸ் ஏ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டி இன்ஃபினிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு த சேம் டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் டி இன்ஃபினிட்டி இப்போ இது இது வந்து சப்செட்டுங்கிறது நமக்கு நல்லா தெரியுது ஏன்னா நான் வந்து பவுண்டட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் தான் எடுத்திருக்கேன் ஸோ கிளியர்லி இது வந்து சப்செட் ஸோ சி ஆஃப் எக்ஸ்கமா ஆர் சி ஆஃப் எக்ஸ்கமா ஆர் இப்படி தான் நம்ம அசியூம் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சி ஆஃப் எக்ஸ்கமா ஆர் இஸ் அ சப்செட் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ்கமா ஆர் அப்போ இது அதனால இது வந்து இதுவும் மெட்ரிக் ஸ்பேஸ் ஆக போகுது இப்போ நான் இதை வந்து கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ்னு சொல்லணும் எனக்கு ஏற்கனவே இது கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ்னு தெரியும் ஓகே ஸோ நம்மக்கிட்ட இப்போ என்ன என்ன செட்டிங்னா ஒய்

நான் இப்போ இதை கம்ப்ளீட்னு சொல்லணும்னா இதை வந்து க்ளோஸ்டு செட்டுன்னு சொன்னால் போதும் இதை க்ளோஸ்டு செட்டுன்னு சொன்னால் போதும் ஸோ அந்த க்ளோஸ்டு செட்டு சம்திங் இஸ் அ க்ளோஸ்டு செட்டுன்னா என்ன என்ன டெஃபனிஷன் இட் கண்டெய்ன்ஸ் ஆல் இட்ஸ் லிமிட் பாயிண்ட்ஸ் அது வந்து ஒரு டெஃபனிஷன் ஆனால் அதோடைய ஈக்குவல் அண்ட் டெஃபனேஷன் என்ன அதோடைய ஈக்குவல் அண்ட் டெஃபனிஷன் தட் இஸ் டு ப்ரூவ் இதை இதை கம்ப்ளீட்னு சொல்கிறதுக்கு டு ப்ரூவ் டு ப்ரூவ் சிஆப் எக்ஸ் ஆர் Is complete with respect to D infinity with respect to D infinity, it is enough to prove the following the following N if f n is a sequence in C x is a sequence in C x, comma r

இதில் ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க அது வந்து ஏதோ ஒரு எஃப் பிலாங்ஸ் டு பி ஆஃப் எக்ஸ்கமா ஆருக்கு கன்வெர்ஜ் ஆகுது ஸோ எஃப்என் கன்வெர்ஜஸ் டு எஃப் ஃபார் சம் எஃப் பிலாங்ஸ் டு பி ஆஃப் எக்ஸ்கமா ஆர் அதையும் அசிம் பண்ணணும் நம்ம ஃபார் சம் ஏன்னா அது ஏற்கனவே பார்ட் ஆஃப் திஸ் ஒன் ஃபார் சம் ஃபார் சம் எஃப் பிலாங்ஸ் டு பி ஆஃப் எக்ஸ்கமா ஆர்னா பி ஆஃப் எக்ஸ்கமா ஆர் தென் எஃப் இஸ் கண்டினியூவஸ் தென் f belongs to c of x, r. அதாது <laughs> ஒரு sequence எடுத்துக்குறோம் அந்த sequence வந்து converge ஆகுது அந்த sequence வந்து converge ஆகுது எங்க converge ஆகுது நான் to some element in b of x, r. அன்னா நம்ம என்ன பிருப் பண்ணுனும் அந்த element வந்து continuous நும் சொல்லனும் that is it contains all its limit points இது வந்து it is equivalent to saying c of x, r contains all its limit points ஆனால் நம்ம இதை ஏற்கனவே நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் ஏன்னா எஃப்என் கன்வெர்ஜஸ் டு எஃப் இன் டி இன்ஃபினிட்டி எஃப்என் கன்வர்ஜஸ் டு எஃப் டி இன்ஃபினிட்டி ஸோ நோட் தேட் நோட் தேட் எஃப்என் கன்வர்ஜஸ் டு எஃப் இன் டி இன்ஃபினிட்டி டி இன்ஃபினிட்டியில் கன்வர்ஜ் ஆகுது அதாவது இந்த மெட்ரிக்ல டி இன்ஃபினிட்டிங்கிறது என்ன இந்த சுப்ரீமம் ஆஃப்

ஃபார் ஆல் x in ஃபார் ஆல் எக்ஸ் இன் எக்ஸ் இதை தான் சொல்லணும் ஓகே இதை வந்து இன்டர்சேஞ்ச் ஆஃப் லிமிட்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம் ஏன்னா எஃப்என் கன்வெர்ஜஸ் டு எஃப் யூனிஃபார்ம்லின்னா லிமிட்டை வந்து என்னால் இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும் ஸோ இதை இதை எப்படி இதை நம்ம எப்படி பார்க்கலான்னா லிமிட் டி டெர்னிங் டூ எக்ஸ் எஃப் ஆஃப் டி இதை நம்ம எப்படி பார்க்கலான்னா லிமிட்

Each f n is continuous each f n is continuous f n belongs to c of x comma r that is each f n is continuous so other used point this is nothing but inner limit is nothing but f n of x so this is limit n tending to infinity f n of x f n converges to f uniformly f n of x converges to f of x so this is f of x so either the proof or limit t tending to x f of t is equal to f of x so fn converges to f uniformly and fn's are continuous hence limit function must be continuous therefore c of x comma r is a closed set so c of x comma r is a closed set in b of x comma r b of x comma r and then b of x comma r complete ஹென்ஸ் சி ஆஃப் எக்ஸ்கமா ஆர் இஸ் கம்ப்ளீட் ஆஸ் இட் இஸ் அ க்ளோஸ்ட் சப்செட் ஆஃப் அ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் ஓகே க்ளோஸ்ட் சப்செட் ஆஃப் கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் ஆல்சோ எ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஷ் ஸோ இதை இன்வொர்க் பண்ணோன்னா சி ஆஃப் எக்ஸ்கமா ஆர் இஸ் ஆல்சோ கம்ப்ளீட் ஓகே ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை வந்து என்ஷூர் பண்ணுறதுக்காக நம்ம இந்த டிஸ்கஷனை வந்து கொண்டு வந்தோம் ஓகே ஸோ நம்ம இப்போ சீக்வன்சன்ஸ் அண்ட் சீரிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம் ஸோ பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன்ஸில் நம்மளால் வந்து இந்த இன்டர்சேஞ்ச் ஆஃப் லிமிட்ஸ் வந்து செய்ய முடியாது ஸோ அதனால் வந்து நம்ம வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம் அது வந்து நைஸ் பிஹேவ் யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ் எடுத்துகிட்டோம்னா இன்டர்சேஞ்ச் ஆஃப் லிமிட்ஸ் வந்து பாசிபிள் ஸோ அதை வச்சுட்டு கன்டினியூட்டி இன்டக்ரேஷன் அந்த மாதிரி நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம் ஓகே ஸோ இப்போ வந்து இதோடைய ஒரு அப்ளிகேஷனாக வந்து நம்ம இன்றைக்கி ஒரு ரிசல்ட் ப்ரூவ் பண்ணலாம் அது வந்து வெரி இம்பார்ட்டண்ட் ரிசல்ட் என்ன சென்ஸில்னா நம்ம இப்போவும் கூட நம்ம வந்து என்ன நினச்சிட்ருப்போம்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து ஆல்வேஸ் டிஃப்ரென்ஷியபிள் ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருந்ததுன்னா கண்டினியூஸ் அட் சம் பாயிண்ட்டுன்னா அது வந்து டிஃப்ரென்ஷியபிள் அட் தேட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம வந்து ஒரு பிலீவோடு இருப்போம் ஆனால் அது வந்து ட்ரூ கிடையாது ஓகே அது வந்து இட் இஸ் ராங் அவர் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க அந்த அசம்ஷன் அல்லது நம்மளுடைய அந்த பிலீவ் வந்து தப்பு ஓகே கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து டிஃப்ரென்ஷியபுளாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம ஏற்கனவே வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம் உதாரணத்துக்கு மாடெக்ஸ் எடுத்துக்கோங்க எஃப்ஆவெக்ஸி ஈக்குவல் டு மாடெக்ஸ் ஸோ அதோடைய கிராஃப் வந்து எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும் எஃப்ஆக்ஸி ஈக்குவல் டு மாடெக்ஸோட கிராஃப் ஸோ இந்த பாயிண்ட்டில் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ எஃப்ஆஎக்ஸ் ஈக்குவல் டு மாடெக்ஸ் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியபுள் அது கண்டினியூஸாக இருக்குது ஆனால் அது நாட் டிஃப்ரென்ஷியபுள் இது வந்து ஒரே ஒரு பாயிண்ட்டில் மட்டும் நாட் டிஃப்ரென்ஷியபிள் எக்ஸப்டு ஜீரோ ரிமைனிங் பாயிண்ட்ஸில் இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரென்ஷியபுள் ஆனால் நம்ம இப்போ என்ன ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம்னா அது வந்து கண்டினியூஸ் ஆன் ஹோல் ரியல் லைன் அதே நேரத்தில் இட் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியபிள் அட் ஈவன் ஒன் பாயிண்ட் ஓகே ஒரு பாயிண்டில் கூட அது டிஃப்ரென்ஷியபிள் கிடையாது தட் இஸ் நோவேர் டிஃப்ரென்ஷியபிள் ஆன் ரியல் லைன் ஸோ அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ஐடியாஸ் எல்லாம் தேவைப்படுது ஓகே இந்த சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் உள்ள ஐடியாஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கண்டினியூவஸ் எஃப்ரம் ஆர் இஸ் நோவேர் டிஃப்ரென்ஷியபுள் இப்போ நம்ம ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அந்த ஃபங்க்ஷன் வந்து ரியல் அதோடைய டொமைன் வந்து ரியல் நம்பர்ஸ் அந்த ஃபங்க்ஷன் வந்து ரியல் லைனில் எந்த ஒரு பாயிண்ட்லேயுமே வந்து டிஃப்ரென்ஷியபிள் இல்லை அந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம

இங்கே அந்த ஸ்கொயர் பிராக்கெட் எக்ஸுங்கிறது வந்து ஸ்கொயர் எக்ஸ் இஸ் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் சாட்டிஸ்ஃபையிங் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் எக்ஸ்டில் என்ன எக்ஸ்டில்டாங்கிறது வந்து எக்ஸ் மைனஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் எக்ஸ் அப்போ இது வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ நான் இங்கே வந்து கிரேட்டஸ்ட் இன்டீஜர் எடுத்திருக்கேன் ஏன்னா கொடுத்துருக்க நம்பரை விட உதாரணத்துக்கு நம்ம எக்ஸ் வந்து இப்போ ஜீரோன்னு எடுத்துட்டோம்னா அல்லது ஜீரோ பாயிண்ட் ஃபைன்னு எடுத்துகிட்டோன்னா எக்ஸை விட லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ் இருக்குது ஆனால் அதில் ஜீரோங்கிறது தான் வந்து கிரேட்டஸ்ட் இன்டீஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஓகே ஸோ அந்த மாதிரி இப்போ இதை ஏன் எடுத்துட்டுருக்கோம்னா இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போகிறோம் ஓகே இது வந்து முதல் அப்சர்வேஷன் ஒரு ரியல் நம்பர் எடுத்துட்டோம்னா அதுக்கு ஒரு இன்டீஜர் இருக்குது ப்ளஸ் ஒரு ஃப்ராக்ஷனல் ஃப்ராக்ஷன் பார்ட் அந்த ஃப்ராக்ஷன் பார்ட்டுங்கிறது வந்து ஜீரோலேருந்து ஒன்றுக்குள்ளே இருக்கும் ஓகே எக்ஸ்டில்டா எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ட்ரா ஸ்கொயர் ப்ராக்கெட் எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன் இது வந்து ஜீரோ லெஸ்தன் ஆர் டு எக்ஸ் லெஸ் தேன் ஒன் இந்த மாதிரி இருக்கும் எக்ஸ் டில்டா லெஸ் தேன் ஒன் ஓகே ஓகே இது மட்டும் இல்லை அதே நேரத்தில் இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் இம்ப்ளைஸ் நம்மளால் வந்து இப்போது இந்த இன்டீஜர் இருக்குது இந்த இன்டீஜர் இருக்குது அதனால் வந்து என்ன வரப்போகுதுன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஒரு டூ என் மைனஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் ஆர் சம் என் பிலாங்ஸ் டு ஜெட் இப்போது எக்ஸுக்கு வந்து இன்டெக்ரல் பார்ட் இருக்குது அதாவது ஒரு இன்டீஜர் பார்ட் இருக்குது அது வந்து ஆட் நம்பராக இருக்கலாம் அல்லது ஈவன் நம்பராக இருக்கலாம் ஸோ ஆட் நம்பர்னால் எந்த ஒரு ஆட் நம்பரையும் நம்ம வந்து டூ என் மைனஸ் ஒன்னு எழுத முடியும் ஓகேங்களா ஸோ டூ என் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒரு ஃப்ராக்ஷன் பார்ட் ஃப்ராக்சன் பார்ட் வந்து ஜீரோ டூ ஒன்னுக்குள்ளே தான் இருக்க போகுது அப்போ இப்போ இன்டெகரல் பார்ட் வந்து ஆர்ட் நம்பர்னால் டூ என் மைனஸ் ஒன்னில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த அந்த நம்பர் எக்ஸுங்கிற நம்பர் வந்து டூ என் மைனஸ் ஒன்னில் இருந்து டூ என் ப்ளஸ் ஒன்னுக்குள்ளே இருக்க போகுது இன்டெகரல் பார்ட் ஆட் நம்பர் அதே மாதிரி இன்டகரல் பார்ட் ஈவன் நம்பர்னாலும் அது வந்து டூ என்லஸ் டூ என்னை விட பெருசாக இருக்க போகுது சம் என் அதே நேரத்தில் அந்த ஃப்ராக்ஷனல் பார்ட் வந்து ஜீரோ டூ ஒன்ல இருக்குது ஸோ அதனால் எக்ஸ் வந்து டூ என் டு டூ என் ப்ளஸ் ஒன்னுக்குள்ளே இருக்க போகுது ஓகே ஸோ அப்போ எந்த ஒரு ரியல் நம்பர் எடுத்தாலும் எக்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு இன்டர்வல்குள்ளே எழுத முடியும் சம் இன்டீஜர் சம் இன்டீஜர் ஓகே ஸோ இப்போ இந்த ஐடியாவை வச்சுட்டு நம்ம இப்போ என்ன செய்ய போறோம்னா ஒரு ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ண போகிறோம் ஸோ டிஃபைன் எஃப் ஃப்ரம் ஆர் ஆர் எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்வல் டு வந்து என்னென்னா என் வந்து இந்த கண்டிஷன் என் வந்து இந்த டூ என் வந்து எங்கே இருந்து வருதுன்னா இதுலேருந்து வருது ஓகே வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு த இன்டர்வல் டூ என் பிளஸ் ஒன் ரைட் ஃபார் ஃபார் சம் சம் என் பார் இது ஏற்கனவே நம்ம அப்சர்வ் பண்ணிட்டோம் ரெண்டாவது இந்த இந்த டூ வந்து அந்த நம்பர் வந்து நம்பர் ஓகே அந்த நம்பர் வந்து யூனிக் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் வந்து ஒன் டூ த்ரீல இருக்குது ஆனால் எக்ஸ் வந்து த்ரீ டு ஃபைவ்ல இருக்க முடியாது கரெக்டு தானே ஏன்னா ரியல் லைன் பார்த்துக்கோங்க எந்த ஒரு ரியல் லைனில் நீங்கள் இன்டிஜர்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க இன்டிஜர்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க எக்ஸ்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களால் ஆப்வியஸாக ஒரு நம்பர் இந்த மாதிரி ஒரு நம்பர் கண்டுபிடிக்க முடியும் யூஸிங் த இன்டகரல் பார்ட் ஆஃப் த ரியல் நம்பர் ஓகே ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு வெல் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து ஒரு சில விஷயம் நம்ம அப்சர்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் என்னென்னா மாடுலஸ் ஆஃப் இப்படி டிஃபைன் பண்ணோம்னா தென் இந்த இன்டர்வல் இந்த ஃபங்க்ஷன் என்ன தென் ஃபார் தென் ஃபார் எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் ஒன் டு ஒன் மைனஸ் ஒன் டு ஒன்ல எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன மைனஸ் ஒன்ல எஃப் ஆஃப் வேல்யூ இங்கே வந்து டூ என்கிறது வந்து ஜீரோ ஸோ அதனால எஃப் வந்து மாட் எக்ஸ் டூ என்கிறது ஜீரோ எஃப் ஆஃப் வந்து

மைனஸ் மாடு ஒய் அதனால் இது வந்து இது இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு பை ட்ரையாங்கல் இன் ஈக்வாலிட்டி எக்ஸ் மைனஸ் ஒய் ஓகே இது எப்போ எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு மைனஸ் ஒன் கமா ஒன்னு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் எஃப் ஒய் இஸ் லெசன் ஆர் ஈக்வல் டூ மாட் எக்ஸ் மைனஸ் ஒய் இது வந்து ரெண்டாவது அப்சர்வேஷன் அதே நேரத்தில் இன்னும் இன்னொன்று என்ன சொல்லலாம் இங்கே இங்கே ஃபார் எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் ஒன் கமா ஒன்னுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து மாடெக்ஸு அதே நேரத்தில் அண்ட் இது ஒன்று அதே நேரத்தில் ஜீரோ லெசன் ஆர் ஈக்குவல் டூ எஃப்எஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஒன் இதுவும் சொல்லலாம் நம்ம ஏன்னா வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டூ மைனஸ் ஒன் டூ ஒன்னுனா எஃப் எக்ஸ் வந்து மாடெக்ஸ் மாடெக்ஸோட வேல்யூ அது வந்து லெசன் ஆர் ஈக்குவல் டு ஒன் ஓகே இப்போ இந்த இன்ட்ரவலில் மைனஸ் ஒன் கமா ஒன்னுங்கிற இன்டர்வலில் நம்ம இந்த ஃபங்க்ஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து இது அப்சர்வ் பண்ணியிருக்கோம் இந்த ஃபங்க்ஷனுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது இது வந்து கண்டினியூவஸாக இருக்குது ஏன்னா யூனிஃபார்ம்லி லிப்டீஷியன் மாட்லஸ் ஆஃப் எஃப்ஆப் எக்ஸ் மைனஸ் எஃப்ஆப் ஒய் லெசன் ஆர் ஈக்குவல் டு கே ஒன் டைம்ஸ் மாட் எக்ஸ் மைனஸ் ஒய் அதனால் இது வந்து யூனிஃபார்ம்லி லிப்டீஷியன் ஆன் திஸ் இன்ட்ரவல் அதே நேரத்தில் ஃபங்க்ஷனுடைய வேல்யூ வந்து ஒன்னுக்குள்ளே தான் இருக்கு ஓகே இப்போ ஒன்னுக்குள்ளே இருக்கிறதுனால இப்போ இதை எடுத்துக்கலாம் இந்த ஃபேக்டர் எடுத்துட்டோம்னா இங்கே என்ன வரும் இந்த ஒன்னுன்னா ஓகே மைனஸ் ஒன் கமா ஒன் அண்ட் இப்படி எடுத்துக்கலாம் இப்படி எடுத்துட்டோம்னா தென் f of x, f of y, ரெண்டுமே எங்கதா இருக்கு? ரெண்டுமே 0 to 1 குள்ளதா இருக்கு. f of x, f of y, ரெண்டுமே 0 to 1. அதுதா நம் இங்க ஏற்கணமே அப்சர் பண்ணிருக்கும். for any x, இது true. அப்போ, modulus of f of x, f of y, என்ன வரப்போது போது இருந்து? modulus of f of x minus f of y is less than or equal to 1. is less than or equal to 1. அதாவது, இங்கே ஜீரோ இங்கே ஒன் எடுத்துக்கோங்க எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒய் ரெண்டுமே இந்த இன்டர்வல்ல தான் இருக்கு ஸோ அதனால இந்த ரெண்டுத்துக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஒன் ஒன் மைனஸ் ஜீரோ விட கம்மியாக இருக்க போகுது ஓகே ஸோ இப்போ இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷனை கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை மைனஸ் ஒன் கம்மா ஒன்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு நிறைய விஷயம் அப்சர்வ் பண்ணியிருக்கோம் என்னென்னா ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து மாட் எக்ஸ் ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து பிட்வீன் ஜீரோ அண்ட் ஒன் ஏன்னா எக்ஸ் வந்து பிட்வீன் மைனஸ் ஒன் ஒன்

ஆறில் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஏன் கண்டினியூவஸ் ஏன்னா நம்மளுடைய டெஃபனிஷன் பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூ என் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூ என் இது வந்து இந்த டூ என்னுங்கிறது வந்து இஸ் அ யூனிக் நம்பர் சாட்டிஸ்ஃபையிங் இந்த கண்டிஷன் சரியா ஏன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டூ டூ என் மைனஸ் ஒன் கம்மா டூ என் ப்ளஸ் ஒன் வர யூனிக் இன்டீஜர் என் ஸோ அதனால் இது வந்து டெஃபனிஷன் வெல் டிஃபைன் ஸோ இதை வச்சுட்டு நம்ம வந்து இப்போ டிஃபைன் பண்ணணும் ஆனால் இப்போ நம்ம இங்கே இந்த இன்ட்ரவலில் இந்த மைனஸ் ஒன் கமா ஒன்னில் என்னெல்லாம் சொன்னோமோ அதே விஷயம் இந்த சேம் இன்டர்வல்லையும் ட்ரூ ஏன்னா இங்கே எக்ஸ் பிலாங்ஸ் டு டூ என் மைனஸ் ஒன் கமா டூ என் ப்ளஸ் ஒன் எஃப்ஆஃப் எக்ஸ் என்ன மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூ என் அப்போது எ எஃப் எக்ஸ் வந்து ஜீரோ டூ ஒன்னுக்குள்ளே தான் இருக்க போது ஏன்னா எக்ஸு வந்து குறைஞ்சபட்சம் டூ என் மைனஸ் ஒன்னாக இருக்கலாம் அதிகபட்சம் டூ என் ப்ளஸ் ஒன்னாக இருக்கலாம் அப்போது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து டூ என்லேருந்து ஒன் அப்போ இந்த இன்டர்வெல்லையும் எஃப்ஆஃப்எக்ஸோட வேல்யூ என்ன ஜீரோ டூ ஒன்லேருந்து இருக்க போகுது ஓகே ஜீரோ டூ ஒன் அதே நேரத்தில் ஸோ இன்னொரு விஷயம் அப்சர்வ் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இன்டர்வலில் டிஸ்கஸ் இருக்கோம் டூ என் மைனஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் அதுலேயும் வந்து இந்த இதில் உள்ள எல்லா விஷயமும் ட்ரூன்னு வந்து நம்ம சொல்ல போகிறோம் ஓகே ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறேன்னா ஸோ ஓகே ஃபஸ்ட்டு நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோன்னா இஃப் Mod x எக்ஸ் Y GREATER THAN 1 MOD X எக்ஸ் மைனஸ் ஒய் THAN 1 ஒன்னுன்னா தென் MODULUS ஆஃப் F OF X மைனஸ் F OF Y, இது வந்து less than or equal to MOD எக்ஸ் மைனஸ் Y, இது வந்து ஆப்வியஸாக வரப்போகுது என்ன ரீசன் என்ன ரீசன் பாருங்க, என்ன வந்து x பிலாங்ஸ் to டூ என் மைனஸ் ஒன் டூ என் ப்ளஸ் எடுத்துக்கோங்க ஓகே டூ என் டூ என் ப்ளஸ் ஒன் இப்போ ஒய் வந்து இந்த இன்டர்வல்குள்ளேயே இருக்கலாம் அல்லது ஒய் வந்து அவுட் சைட்லேயும் இருக்கலாம் ஸோ இப்போ வந்து ஒய்யை வந்து இந்த இன்டர்வெல்லாம் எழுதிக்கலாம் ஒய் வந்து இந்த இன்டர்வெல்லே இருக்குங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன கிரேட்டர் தேன் ஒன் எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன கிரேட்டர் தேன் ஒன் ஆனால் எஃப்ஆஃப் எக்ஸு எஃப்ஆஃப் ஒய்யோடைய வேல்யூ என்ன எஃப்ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஒய் இதோட வேல்யூ வந்து ஜீரோ டு ஒன்னில் தான் இருக்குது இதோட வேல்யூ ஜீரோ டூ ஒன் ஏன்னா அதுதான் டெஃபனிஷன் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூ என் அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒய் வந்து ஜீரோ டு ஒன்னில் இருக்குது அப்போ அது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஒய் இது வந்து லெஸன் ஆர் ஈக்குவல் டு ஒன் ஆனால் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் என்ன மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் கிரேட்டர் தேன் ஒன் ஸோ திஸ் இஸ் லெஸ் தேன் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஓகே ஸோ இப்போ இந்த கேஸில் அதாவது ரெண்டுமே எக்ஸு ஒய்யு ரெண்டுமே இந்த இன்டர்வல்குள்ளே இருக்குது அப்படின்னு எடுத்துட்டு அதே நேரத்தில் டிஸ்டன்ஸ் வந்து கிரேட்டர் தான் என்னென்னா நமக்கு வந்து ஈஸியாக இந்த இன்னிகுவாலிட்டியை ப்ரூவ் பண்ணிட்டோம் அதாவது எஃப் வந்து யூனிஃபார்ம்லி மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப்ஆப் ஒய் லெஸ்ஸனார் ஈக்குவல் டு மாட் எக்ஸ் மைனஸ் ஒய்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் இப்போ இதில் இன்னொரு கேஸ் இருக்குது ஸோ இதில் இன்னொரு கேஸ் என்னென்னா மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் லெஸ் தேன் ஒன்னுன்னு வச்சுக்கோங்க இங்கே விரேட்டர் தேன் ஆர் ஈகோல்டு ஒன்னு கூட இருக்கலாம் ஏன்னா வந்து இங்கே ஆல்வேஸ் இந்த டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் ஆர் ஈகோல்டு ஒன் ஸோ அதனால டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் மைனஸ் ஒய் கிரேட்டர் தேன் ஆர் ஈகோல்டு ஒன்னுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம் ஸோ இப்போ மாட்லஸ்ட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் லெஸ் தேன் ஒன்னுங்கிற கேஸ் எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் எக்ஸ்கமா ஒய் ரெண்டுமே இந்த இன்ட்ரவலில் தான் இருக்குது அண்ட் அண்ட் எக்ஸ்கமா ஒய் பிலாங்ஸ் டு டூ என் மைனஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இது இது இன்னொரு கேஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு மைனஸ் ஒன் கமா ஒன் அப்சர்வ் பண்ணிட்டோம் இப்போ ஜென்ரல் இன்டர்வல் ஜென்ரல் இன்டர்வலில் இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இப்போ மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் லெஸ் தேன் ஒன் இப்போ லெஸ் தேன் ஒன்னில் இப்போ இதுலேயே இன்னொரு இன்னொரு கேஸ் என்ன போடலான்னா எக்ஸ்கமா ஒய் ரெண்டுமே பிலாங்ஸ் டு டூ என் மைனஸ் ஒன் கமா டூ என் இந்த மாதிரி இருக்கலாம் ஆர் எக்ஸ்கமா ஒய் ரெண்டுமே 2N, இருக்கலாம் 2N okay? less லெஸ் y, இந்த மாதிரி இருக்கலாம் அல்லது x or y, ஸோ நம்ம வந்து இந்த மூணு இருக்கு இதுல ஓகே கேஸ் இருக்கு actually ஆர் ஆனால் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ்கமா ஒய் என்னங்க டிஸ்டன்ஸ் பிடிவின் எக்ஸ்கமா ஒய் வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் ஒன் இப்போ இந்த இந்த ரெண்டு கேஸுமே வந்து ஈஸி இந்த ரெண்டு கேஸுமே வந்து ஈஸி ஏன்னா நீங்கள் என்ன டெஃபனிஷன் எழுதுவீங்க ஏன்னா எக்ஸ்கமா ஒய் லெஸ் தேன் டூ என் எக்ஸ்கமா ஒய் லெஸ் தேன் டூ என் ஸோ அதனால் எஃப்ஆஃப் எக்ஸ் எஃப்ஆப் ஒய் என்ன வரப்போகுது எஃப்ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப்ஆஃப் ஒய் எஃப்ஆஃப் எக்ஸ் வந்து மாட் எக்ஸ் மைனஸ் டூ எண் எஃப்ஆஃப் ஒய்யு மாட் எக்ஸ் மைனஸ் டூ என் சாரி மாட் ஒய் மைனஸ் டூ என் ஓகே ஆனால் எக்ஸு ஒய் ரெண்டுமே லெஸ் தன் டூ என் அதனால என்ன வரப்போதுன்னா இது டூ என் இதுவும் வந்து ஒய்யும் வந்து அதனால் இதுவும் வந்து டூ என் மைனஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஆர் எக்ஸ் மைனஸ் ஒய் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் மாட் எக்ஸ் மைனஸ் ஒய் ஸோ அதே மாதிரி இந்த கேஸையும் நீங்கள் ப்ரூவ் பண்ணிடலாம் ஆனால் இந்த கேஸ் தான் வந்து இப்போது ட்ரிவியல் ஸோ இந்த கேஸ் வந்து எக்ஸாக்ட்லி சேம் ஸோ இந்த கேஸ் தான் வந்து இப்போ நம்ம பார்க்கணும் ஸோ இந்த கேஸில் வந்து என்ன வர போகுது பாருங்கள் ஸோ நான் வந்து இப்போ தேர்ட் கேஸ் எடுத்துக்கிறேன் எக்ஸ் லெஸ் தேன் டூ என் லெஸ் தேன் ஒய் இது வந்து டூ என் ப்ளஸ் ஒன் இது வந்து லெஸ் தேன் டூ என் மைனஸ் ஒன் ஓகே ஸோ இப்போ எஃப் ஆஃப் எஃப்ஆவெக்ஸ் என்ன வர போகுது எஃப்அவ் எக்ஸ் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூ என் எஃப் ஆஃப் எக்ஸ் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூ என்

பிளஸ் எக்ஸ்டில்டா ஸோ இது வந்து என்னென்னா ஒன் மைனஸ் எக்ஸ்டில்டா ஓகே ஒன் மைனஸ் எக்ஸ்டில்டா அதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்புறம் எஃப்ஆப் ஒய் என்ன வரும் பாருங்கள் எஃப் ஆஃப் ஒய் எஃப் ஆஃப் ஒய் ஒய் வந்து டூ என்னை விட பெருசு ஸோ அதனால் எஃப் ஆஃப் ஒய் வந்து என்னென்ன ஒய் மைனஸ் டூ எண் ஓகே ஒய் மைனஸ் மாடலஸ் ஆஃப் ஒய் மைனஸ் டூ என் ஸோ இது வந்து என்ன வர ஒய் டில்டான்னு வரப்போகுது உங்களுக்கு ஏன்னா ஒய்யோடைய இன்டெகரல் பார்ட் என்ன டூ ஓகே ஸோ இப்போ வந்து மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் மைனஸ் எஃப்ஆப் இந்த கேஸில் என்னென்னு பார்த்தோன்னா ஸோ மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப்ஆஃப் ஒய் என்ன எஃப்ஆப் வந்து ஒன் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எஃப்ஆஃப் ஒய் வந்து ஒய் டில்டா ஓகே ஸோ இப்போ நீங்கள் இதில் வந்து 2N என்ன ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிடுங்க ஸோ டூ என்னை ஆட் பண்ணிங்கன்னா டூ என் Plus 1 ஒன் மைனஸ் எக்ஸ்டில்டா மைனஸ் இப்போ டூ சப்ராக்ட் பண்ணணும் அப்போ ஒயிடில் டூ என் ஓகே நம் நீங்கள் எப்படி எழுதலன்னா டூ என் மைனஸ் ஒன் X எக்ஸ்டில்டா ரைட் மைனஸ் டூ என் Y tilde அண்ணா இந்த நம்பர் என்ன 2N minus மைனஸ் ஒன்னுங்கிறது வந்து integral பார்ட் ஆஃப் X tilde, right? இது வந்து இன்டெகரல் பார்ட் ஆஃப் எக்ஸ் இது வந்து இன்டெகரல் பார்ட் ஆஃப் ஒய் ஸோ இன்டெகிரல் பார்ட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் டில்டா அது வந்து எக்ஸு இன்டெகரல் பார்ட் ஆஃப் ஒய் பிளஸ் ஒய் டில்டா அது வந்து ஒய் அப்போ இந்த கேஸ்லேயும் வந்து என்ன வந்திருக்குன்னா அதாவது டூ என் மைனஸ் ஒன் லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் டூ என் லெஸ் தேன் ஒய் அதாவது எக்ஸுக்கும் ஒயுக்கும் நடுவில் ஒரு இன்டீஜர் இருக்குது அதே நேரத்தில் மாட்லஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் லெஸ் தேன் ஒன் அந்த கேஸ்லேயும் வந்து என்ன வந்திருக்குன்னா modulus of எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஒய் இது வந்து equal to mod x minus ஒய் அப்போ நம்மளுடைய ஃபங்க்ஷன் வந்து எந்த மாதிரி இருக்குன்னா modulus of எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஒய் லெஸ் than ஆர் ஈக்குவல் to மாட் x minus ஒய் ஃபார் ஆல் எக்ஸ்கமா ஒய் இன் ஆர் ஓகே ஃபார் ஆல் எக்ஸ்கமா ஒய் இன் ஆர் அதாவது நான் வந்து இன்டர்வலாக பிரிச்சுட்டு இந்த மாதிரி இன்டர்வலாக பிரிச்சுட்டு எழுதியிருக்கேன் டூ என் மைனஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு எக்ஸ்கமா ஒய் இந்த இன்டர்வலில் இருந்ததுன்னா இது ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இந்த இன்டர்வலில் இல்லைன்னா அதாவது ரெண்டுமே எக்ஸ்கமா ஒய் ரெண்டுமே இந்த இன்டர்வலில் இல்லைன்னா ஒரே ஒரு கேஸ் இருக்குது அதாவது எக்ஸ் வந்து இதுக்கு முந்தின இன்டர்வலில் இருக்குது ஒய் வந்து இந்த இன்டர்வலில் இருக்குது அந்த மாதிரி எடுத்துட்டோன்னா அந்த ஒரே ஒரு கேஸில் தான் நீங்கள் இந்த இனிக்வாலிட்டி ப்ரூவ் பண்ணணும் ஆனால் அதையும் நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம் இதே மாதிரியான ஆர்கியூமெண்ட்டை வச்சுட்டு அதையும் நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம் ஸோ அதனால் அந்த இதை மட்டும் நான் லீ எக்ஸசைஸாக விட்டுட்டு நான் வந்து இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டாக இங்கே எழுதியிருக்கேன் மாட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப்ஆஃப் ஒய் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு மாட் எக்ஸ் மைனஸ் ஒய் ஃபார் ஆல் எக்ஸ்கம்ஆ ஒ ஒய் இன் ஆர் ஓகே அப்போ இது வந்து ஒரு யூனிஃபார்ம்லி கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன் ஆன் ஆர் இது ஃபஸ்ட் ஃபேக்ட் ஓகே ஸோ ரெண்டாவது ஃபேக்ட் என்னென்னா எஃப்ஆ உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஜீரோ லெசன் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு ஒன் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் ஓகே ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் அதாவது இது வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியஸ் மட்டும் இல்லை இந்த ஃபங்க்ஷனுடைய ரேஞ்சும் வந்து பவுண்டடாக தான் இருக்குது ஜீரோ டு ஒன்னுக்குள்ள தான் இருக்குது ஓகே இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து இதோடைய கிராஃபை வந்து நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் இதை வச்சுட்டு நம்ம வந்து இன்னும் ஒரு ஒரு சில விஷயம் அப்சர்வ் பண்ணலாம் ஸோ இதோடைய கிராஃப் எப்படி இருக்கும்னா ஸோ ஜீரோ ஒன் டூ த்ரீ மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ இப்போ ஜீரோவில் வந்து ஃபங்க்ஷனுடைய வேல்யூ ஜீரோ அதாவது நீங்கள் மைனஸ் ஒன் டூ ஒன்னுங்கிற இன்டர்வலில் இருக்கீங்க அப்போ மாட் எக்ஸ் அதுதான் வந்து கிராஃபு ஸோ மாட் எக்ஸ் இதுதான் வந்து கிராஃபு அப்புறம் ஒன் டூ த்ரீங்கிற இன்டர்வலில் இருக்கீங்க அதில் வந்து மாட் எக்ஸ் மைனஸ் டூ அதுதான் கிராஃபு ஸோ மாட் எக்ஸ் மைனஸ் டூ ஓகே இப்போ அடுத்து வந்து த்ரீ டு ஃபைவ்ல இருந்தீங்கன்னா மாடு எக்ஸ் மைனஸ் ஃபோர் அதுதான் வந்து ஃபங்க்ஷனுடைய வேல்யூ ஸோ அது வந்து இப்படி இருக்க போகுது ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி போய்கிட்டே இருக்க போகுது ஓகே ஸோ இந்த இன்டர்வலில் வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ அதுதான் வந்து கிராஃப் இந்த இன்டர்வலில் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ அதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸோ இதே மாதிரி எக்ஸ்டென்ட் பண்ணிகிட்டே போக போகிறோம் இது வந்து எஃப் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த இன்டீஜர்ஸ்லாம் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரென்ஷியபிள் இல்லை ஆனால் இது வந்து கண்டினியூஸ் ஆன் ஆர் அண்ட் இது வந்து டிஃப்ரென்ஷியபிள் எக்ஸப்ட் அட் த இன்டீஜர்ஸ் ஸோ இந்த ஃபங்க்ஷனை வச்சுட்டு நம்ம இதே மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அதுவும் வந்து கவுண்டபிள் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸில் நாட் டிஃப்ரென்ஷியபிள்னு வரப்போகுது அதே நேரத்தில் யூனிஃபார்ம்லி கன்டினியூஸ்ன்னு வரப்போகுது ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா ஸோ இதை வந்து நான் எஃப்ன்னு வச்சுருக்கேன் இல்லையா ஸோ இதை வந்து நான் எஃப் நாட்டுன்னு வச்சுக்கிறேன் எஃப் வந்து எஃப் நாட்டுன்னு வச்சுக்கிறேன் இப்போ நான் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் டிவை பண்ணுறேன் ஃபார் எவ்ரி நேச்சுரல் நம்பர் என் லெட் எஃப்என் ஆஃப் எக்ஸ் எஃப்என் ஆஃப் எக்ஸுங்கிறது வந்து என்னென்னா எஃப் நாட் ஃபோர் என் எக்ஸ் அதாவது எஃப் நாட் ஆஃப் ஃபோர் என் எக்ஸ் எஃப் நாட்டுங்கிற ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியும் நமக்கு எஃப் நாட்டுங்கிற ஃபங்க்ஷன் என்னன்னு நமக்கு தெரியும் ஓகே எஃப் நாட்டுங்கிறது என்ன மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூ என் வென் எவர் எக்ஸ் பிலாங்ஸ் டு த இன்ட்ரவல்

ஆனால் எஃப் நாட் வந்து லெசன் ஆர் ஈக்குவல் டு ஒன் எஃப் நாட் வந்து ஜீரோ டு ஒன்னில் தான் வந்து ஃபங்க்ஷன் வேல்யூ இருக்குது ஸோ அதனால் இதுவும் வந்து லெசன் ஆர் ஈக்குவல் டு ஒன் இன்ஃபேக்ட் வந்து எஃப்என் மாடுக்கு பதிலாக நம்ம எஃப்என்னே யூஸ் பண்ணலாம் ஜீரோ லெசன் ஆர் ஈக்குவல் டு எஃப்என்எஃப்எக்ஸ் ஏன்னா எஃப் நாட் வந்து நான் நெகட்டிவ் ஸோ அதனால் எஃப்என்னும் வந்து நான் நெகட்டிவ் ஜீரோ டு ஒனில் தான் இருக்குது ஓகே ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுடைய கிராஃபை ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ இங்கே இந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா இது வந்து சேம் கிராஃபே வந்து ரிப்பீட் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி அதாவது சேம் கிராஃபே ரிப்பீட் ஆகிருக்குன்னா எஃப் நாட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ இது வந்து எஃப் நாட் ஆஃப் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் நீங்கள் இதை அப்சர்வ் பண்ணல எஃப் நாட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ இஸ் சேம் அஸ் எஃப் நாட் ஆஃப் எக்ஸு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் இது வந்து டூ இந்த பீரியட் வந்து டூ இப்போ எஃப்என்னும் வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷன் தான் ஆனால் பீரியட் வந்து டூ கிடையாது பீரியட் வந்து டூ டிவைடட் பை ஃபோர் பவர் என் அந்த மாதிரி மாறி இருக்கு ஓகே ஸோ இப்போ வந்து நம்மகிட்ட எஃப் நாட் இருக்குது எஃப்என் இருக்குது இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து நமக்கு தேவையான கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் விச் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியபிள் அட் எனி பாயிண்ட் ஆன் ரியல்லைனை வந்து நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம் ஸோ இங்கே நான் எஃப்என் வந்து கண்டினியூஸ்னு சொன்னேன் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னு சொன்னேன் அதே நேரத்தில் எஃப்என் வந்து ஒரு கவுண்டபிள் செட்டில் டிஃப்ரென்ஷியபிள் கிடையாது அந்த கவுண்டபிள் செட்டு எதில் எப்படி சொல்லணும்னா டூ டிவைடட் பை ஃபோர் பவர் என் அந்த செட் ஆஃப் ஆல் டூ டிவைடட் பை ஃபோர் பவர் என் வேர் என் பிலாங்ஸ் டூ இன்டீஜியர் சாரி என் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் ஸோ அந்த பாயிண்டில் வந்து இந்த ஃபங்க்ஷன் எஃப்என் வந்து நாட் டிஃப்ரென்ஷியபிள் ஓகே ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து நமக்கு தேவையான ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுவோம் டிஃபைன் பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சமேஷன் என் ஈக்குவல் டு ஜீரோ டு இன்ஃபினிட்டி

இன்ஃபேக்ட் ஜீரோ லெசனார் ஈக்வல் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நான் நெகட்டிவ் ஜீரோ லெசன்ஆர் ஈக்குவல் டு எஃப்என்ஆப் எக்ஸ் லெசன்ஆர் ஈக்குவல் டு ஒன் ஃபார் ஆல் என் ஈக்குவல் டு ஜீரோ ஒன் டூ த்ரீ எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அண்ட் ஃபார் ஆல் எக்ஸ்டின் ஆர் அதாவது இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து ஆல்வேஸ் லெசன் ஈக்குவல் டு ஒன் அண்ட் இட் இஸ் நான் நெகட்டிவ் ஸோ அதனால் இந்த சீரீஸ் வந்து கன்வெர்ஜ் ஆக போது எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சீரீஸ் கன்வெர்ஜ் ஆக போகுது இந்த சீரிஸ் கன்வெர்ஜ் ஆகுது ஸோ அதனால் அந்த இது அந்த நம்பரை வந்து பை ஆஃப் டினோட் பண்ணுறோம் ஸோ பை இஸ் அ வெல் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் ஓகே ஸோ பை இஸ் வெல் டிஃபைன்ட் இந்த ஆர்கியூமெண்ட்டை வச்சுட்டோம்னா பை இஸ் வெல் டிஃபைன்ட் ஓகே ஸோ அதே நேரத்தில் நம்ம இப்போ வந்து சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இல்லையான்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து கண்டினியூஸ் அண்ட் நோ வே டிஃப்ரென்ஷியபிள் நம்ம கிளைம் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இல்லையான்னு பார்க்கணும் ஸோ நம்மக்கிட்ட ஒரு சீரீஸ் இருக்குது அதை வந்து எப்படி கன்வெர்ஜாக இல்லையான்ற நம்ம எப்படி செக் பண்ணோம்னா சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸ் ஸோ நம்ம வந்து சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸ் எடுத்துக்கலாம் நோ ஃபர் எம் எனி நேச்சுரல் நம்பர் எஸ்எம் ஆஃப் எக்ஸு இது வந்து எம் டு பார்ஷியல் சம்னு வச்சுக்கலாம் சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு ஜீரோ டூ அல்லது என் ஈக்குவல் டு ஜீரோ டு எம் த்ரீ பை ஃபோர் பவர் என் எஃப்என் ஆஃப் ஓகே த்ரீ பை ஃபோர் பவர் என் எஃப்என் என் வந்து ஜீரோ டு எம் வரைக்கும் இங்கே வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் சம் இருக்குது இதில் வந்து ஃபைனைட் சம் ஓகே இப்போ இந்த இதை பற்றி நமக்கு என்ன தெரியும்னா இந்த இந்த எக்ஸ்ப்ரெஷனில் உள்ள ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் சம் ஆஃப் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வந்து யூனிஃபார்ம்லி அதனால் எஸ்எம் இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூவஸ் ஓகே ஸோ இப்படி டிஃபைன் பண்ணோம்னா தென் எஸ்எம் ஃப்ரம்

இருக்கிறோம் ஓகே ஸோ நம்ம வந்து எஸ் எம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஸ்கே ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ஸோ லெட் கே கிரேட்டர் தென் எம் கிரேட்டர் தென் ஒன் எஸ் ஆஃப் எக்ஸ் அல்லது எஸ்கே ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஸ் X ஆஃப் எக்ஸ் ஸோ எஸ்கேங்கிறது வந்து என்ன வரப்போகுதுன்னா சமேஷன் என் ஈக்குவல் 0 ஜீரோ K கே த்ரீ பை ஃபோர் பவர் என் எஃப்என் ஆஃப் எக்ஸ் மைனஸ் summation n equal to 0 to m 3 by 4 power n fn of x அதாவது சேம் சம்மு தான் இங்கே வந்து m வரைக்கும் தான் டேர்ம்ஸ் இருக்குது இதில் வந்து k வரைக்கும் இருக்கு அப்போ m ப்ளஸ் ஒன் எம் ப்ளஸ் டூ etc. கே அந்த மத்த தவிர மத்த எல்லா டேர்மும் வந்து இதோட கேன்சல் ஆகிடும் ஸோ இங்கே என்ன வர modulus of ஆஃப் சமேஷன் equal to m எம் 1 to k த்ரீ பை ஃபோர் பவர் என்ஆஃப் எக்ஸ் இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஃபைனைட்ஸ் இருக்குது ஸோ ட்ரையாங்கல் இன் ஈக்வாலிட்டி யூஸ் பண்ணோம்னா திஸ் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டூஷன் என் ஈக்குவல் டு கே த்ரீ பை ஃபோர் பவர் என்ன எஃப்என்ஆப் எக்ஸ் வந்து பவுண்டட் பை ஒன் ஸோ அதனால் இது என்ன போகுதுன்னா திஸ் இஸ் equal to டுக்குவல் டுஸ் ஒன் டு கே த்ரீ பை ஃபோர் பவர் என் இந்த மாதிரி வரப்போகுது இது என்னென்னா மாடலஸ் ஆஃப் எஸ்கே ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஆஃப் எக்ஸ் இப்போ இந்த நமக்கு என்ன தெரியும்னா இந்த ஜாமெட்ரிக் சீரீஸ் சமேஷன் ஏ ஆர் பவர் என் கன்வெர்ஜஸ் வென் மாடார் இஸ் லெஸ் தென் ஒன் இங்கே வந்து ரேஷியோ வந்து த்ரீ பை ஃபோர் விச் இஸ் லெஸ் தேன் ஒன் ஸோ அதனால் இந்த ஜாமெட்ரிக் சீரீஸ் கன்வெர்ஜ் ஆக போகுது ஸோ அதனால் இந்த டேர்ம் வந்து லெஸ் தேன் எப்சுலன்ட் இஃப் எம் கிரேட்டர் தேன் சம் சஃபிஷியன்ட் நம்பர்

converges to pi uniformly என்ன reason uniformly on R என்ன reason ना the sequence of partial sums satisfies the Cauchy criteria so அதில் இருந்து வந்து நம்ம இந்த இந்த statement கண்டுல் பணிருக்கும் இப்போ each SM is continuous அதனால் limit function வந்து continuous so this further implies this implies

நேச்சுரல் நம்பர் இதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பி ஃபிக்ஸ்ட் ஓகே ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ ஒரு இன்னொரு நம்பர் டெல்டா எம்னு ஒரு நம்பர் டிஃபைன் பண்ணுறோம் அதை எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா லெட் டெல்டா எம் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபோர் பவர் மைனஸ் எம் பை டூ வேர் இது வந்து பிளஸ் அல்லது மைனஸ்னு சொல்லியிருக்கேன் இந்த பிளஸ் அல்லது மைனஸ் எப்படி டிஃபைன் பண்ணுவேன்னா டெல்டா எம் எக்ஸ் ப்ளஸ் த சைன் த சைன் ப்ளஸ் ஆர் மைனஸ் இஸ் டிஃபைன்டு வேர் பிளஸ் ஆர் மைனஸ் இஸ் டேக்கன் இது எப்படி எடுத்துக்கிறோன்னா இஃப் எந்த மாதிரின்னா இன்டெகரல் பார்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எம் இஸ் சேம் அஸ் இன்டெகரல் பார்ட் ஆஃப் எக்ஸ் ஓகே ஸோ எந்த ஒரு நம்பர் கொடுத்தாலும் அதுக்கு ஒரு இன்டீஜர் பார்ட் இருக்கும் இப்போ இந்த சைனை வந்து நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கிறோன்னா இன்டெகரல் பார்ட் ஆஃப் எக்ஸ் டெல்டா எம் இஸ் சேம் அஸ் இன்டகிரல் பார்ட் ஆஃப் எக்ஸ் அதாவது எக்ஸுக்கும் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எம்முக்கும் இடையில நோ இன்டீஜர் அதாவது இது வந்து மாடக்ஸ் இது என்னன்னா இங்கே எக்ஸுன்னா எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எம் இந்த இன்டர்வலில் தான் இருக்குது இது என் ப்ளஸ் ஒன்னு எடுத்துக்கோங்க இது என் ப்ளஸ் ஒன்னில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எம் ரெண்டுமே வந்து இந்த இன்டர் இந்த இன்டர்வல்குள்ளே தான் இருக்குது ஒரு ஒரு பர்டிகுலர் இன்டீஜியர் கண்டுபிடிக்கணும் அந்த இன்டீஜர் அந்த இன்டீஜர் அதுக்கு அடுத்த இன்டீஜர் ரெண்டுத்தையும் பார்க்குறோம் அதுக்கு இடையில தான் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எம் ரெண்டுமே இருக்குது எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எம் ரைட் சைட்லேயும் இருக்கலாம் இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த சைன் டெல்டா எம் லெஸ் தேன்னா எக்ஸை விட எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எம் சின்னதாக இருக்கும் டெல்டா எம் வந்து ப்ளஸ்ஸுனால் ப்ளஸ் ஃபோர் பவர் மைனஸ் எம் பை டூன்னா எக்ஸை விட எக்ஸ் டெல்டா எம் பெருசாக இருக்கும் ஓகே இப்போது இந்த 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 மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த கோஷன்ட்டை வந்து பார்க்கலாம் ஸோ கன்சிடர் த கோஷன்ட் ஸோ இங்கே இன்னொரு விஷயம் அப்சர்வ் பண்ணுங்கள் இது ஃபோர் பவர் மைனஸ் எம் வென் எம் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி டெல்டா எம் டென்ஸ் டு ஜீரோ ஓகே ஸோ அதையும் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால தான் வந்து டெல்டா அந்த அந்த மாதிரி எடுத்திருக்கோம் ஸோ நம்ம இப்போ இந்த கோஷண்ட்டை பார்க்கலாம் எஃப்ஆ சாரி ஃபைவ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எம் மைனஸ் ஃபைவ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை டெல்டா எம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் கொஷண்ட்டு இப்போது உங்களுக்கு இன்னொரு கொஷின் வரலாம் என்ன கொஷின்னா எதனால் நம்மளால் இந்த மாதிரி சூஸ் பண்ண முடியும்னு இப்போ டெல்டா எம் இதோடைய மாடுலஸ் வேல்யூ என்னென்னு பாருங்கள் டெல்டா எம்மோட மாடுலஸ் வேல்யூ என்னென்னு பாருங்கள் அதாவது ஃபோர் பவர் எம் இன்ட்டு டெல்டா இதோட மாடுலஸ் வேல்யூ என்னென்னு பாருங்கள் ஓகே இதோடைய மாடுலஸ் ஓகே ஸோ இங்கே வந்து நான் ஃபோர் பவர் எம் டெல்டா எம் இது வேணும் நமக்கு ஆக்சுவலாக ஸோ இங்கே வந்து இன்டகரல் பார்ட் ஆஃப் ஃபோர் பவர் எம் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எம் இஸ் சேமஸ் இன்டெகரல் பார்ட் ஆஃப் ஃபோர் பவர் எம் இன்டூ எக்ஸ் ஓகே இந்த மாதிரி வேணும் அதாவது நான் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எம்னு எழுதுனேன் அது ஆக்சுவலாக ஃபோர் பவர் எம் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எம் அதோடைய இன்டெகரல் பார்ட்டும் ஃபோர் பவர் எம் இன்டூ எக்ஸ் அதோடைய இன்டெகரல் பார்ட்டும் சேமாக வரணும் இது எப்படி வரும்னா நீங்கள் ஃபோர் பவர் எம் இன்ட்டு டெல்டா எம் இதை பாருங்கள் அதாவது ஃபோர் பவர் எம்மை மல்டிப்ளை பண்ணுங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னால் இந்த வேல்யூ வந்து ஹாஃப் ஸோ ஹாஃபை தான் வந்து ஃபோர் பவர் எம் எக்ஸோடையே ஆட் பண்ணுறோம் ஸோ ஹாஃபை ஆட் பண்ணும்போது ஆட் பண்ணலாம் அல்லது சப்ட்ராக்ட் பண்ணலாம் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா அதுக்கு தக்கன வந்து அந்த எக்ஸு இந்த ரெண்டு இந்த ரெண்டு நம்பருமே வந்து சேம் இன்டர்வல்குள்ளே இருக்கிற மாதிரி ஜீரோ டு ஒன் அல்லது டென் டு லெவன் அந்த மாதிரி இன்டர்வலில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து இந்த கோஷண்ட்டை பார்க்கலாம் இந்த கோஷன்ட் வந்து ஸோ டெஃபனேஷன் எழுதணுன்னா இது ஒன் பை டெல்டா எம் சமேஷன் ஜே ஈக்குவல் டு ஜீரோ டு இன்ஃபினிட்டி அல்லது என் ஈக்குவல் டு ஜீரோ டு இன்ஃபினிட்டி த்ரீ பை ஃபோர் பவர் என் எஃப்என் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சமேஷன் என் ஈக்குவல் டு ஜீரோ டு இன்ஃபினிட்டி ஸோ இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எம் ஓகே ஸோ இதில் வந்து த்ரீ பை ஃபோர் பவர் என் இன்டூ எஃப்என் ஆஃப் எக்ஸ் ஸோ இங்கே இந்த இங்கே உள்ள டேர்மில் இங்கே எஃப்என் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டெல்டா எம் மைனஸ் எஃப்என் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை டெல்டா எம் இது மட்டும்தான் வந்து டிஃப்ரெண்ட் டேர்மு இந்த த்ரீ பை ஃபோர் பவர் என்னுங்கிறது வந்து காமன் ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா சமேஷன் என் ஈக்வல் டு ஜீரோ டு இன்ஃபினிட்டி த்ரீ பை ஃபோர் பவர் என் எஃப்என் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எம் மைனஸ் எஃப்என் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை டெல்டா எம் ஸோ இப்போ நம்ம வந்து லிமிட் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ லிமிட் டெல்டா எம் டென்ஸ் டு ஜீரோ அது வந்து என்ன நடக்கும் போகுதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து இதோடைய லிமிட் என்ன ஆக போகுதுன்னு நமக்கு தெரியணும் ஓகே ஸோ லிமிட் எம் டென்டிங் டு இன்ஃபினிட்டி டெல்டா எம் டென்ஸ் டு ஜீரோ அண்ட் வைஸ்வர்ஸாக ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ இந்த லிமிட் என்னன்னு பார்க்கலாம் ஸோ இதில் வந்து ஸோ ரெண்டு கேஸாக எடுத்துக்கலாம் இப்போ எண் வந்து கிரேட்டர் தேன் எம்முன்னா என்ன வர போகுதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு என் கிரேட்டர் தன் எம் என் கிரேட்டர் கேஸ் ஒன் என் கிரேட்டர் தன் இந்த கேஸ்ல எஃப்என் ஆஃப் எக்ஸ்பிளஸ் இது என்ன எஃப்என் ஆஃப் எக்ஸ்ப்ளஸ் என்ன இது வந்து எஃப் நாட் ஆஃப் ஃபோர் பவர் எண் இன்டூ டெல்டா எம் ஓகே அண்ணா நீங்கள் வந்து எஃப் நாட் வந்து மல்டிப்ளே பண்ணுங்க சாரி ஃபோர் பவர் என்ன மல்டிப்ளே பண்ணுங்கள் எஃப் ஃபோர் என் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அண்ட் டெல்டா எம் ஓகே ஃபோர் அண்ட் டெல்டா எம் ஆனால் உங்களுடைய டெல்டா எம் என்ன டெல்டா எம்ங்கிறது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபோர் பவர் மைனஸ் எம் பை டூ ஸோ இதோட ஃபோர் என்ன ஆட் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ திஸ் இம்ப்ளை ஃபோர் அண்ட் டெல்டா எம் இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபோர் என் மைனஸ் எம் பை டூ என் இஸ் கிரேட்டர் தேன் எம் என் இஸ் கிரேட்டர் தேன் எம்ன்னா இந்த நம்பர் வந்து ஒரு ஈவன் இன்டீஜர் ஸோ இந்த நம்பர் ஈவன் இன்டீஜர்னா எஃப் நாட் ஆஃப் ஃபோர் என் எக்ஸ் பிளஸ் ஒரு ஈவன் இன்டீஜர் ஸோ இது வந்து எப்படி இருக்க போகுதுன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு நாட் ஆஃப் ஃபோர் என் எக்ஸ் பிளஸ் ஏதோ ஒரு டூ கே ஒரு ஈவன் இன்டீஜர் ஆனால் நீங்கள் டெஃபனிஷன் எஃப் நாட்டோட டெஃபனிஷனை பார்த்தீங்கன்னா இது வந்து திஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் நாட் ஆஃப் ஃபோர் என் எக்ஸ் ஓகே திஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் நாட் ஆஃப் ஃபோர் அண்ட் எக்ஸ் அப்போது இங்கே வந்து ஃபர்தர் எஃப் ஆஃப் ஃபோர் என் எக்ஸ்ங்கிறது வந்து என்ன எஃப்என்ஆப் எக்ஸ் எஃப்என்ஆப் எக்ஸ் அப்போ என் இஸ் கிரேட்டர் தேன் எம்னா ஆஃப் எக்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டெல்டா எம் இஸ் சேம் சேம்எஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் சேம் எஸ் எக்ஸ் அப்போ என்ன வர போகுதுன்னா இந்த கோஷன்ட் எக்ஸ் பிளஸ் டெல்டா எம் மைனஸ் ஆஃப் எக்ஸ் பை டெல்டா எம் இது வந்து என்ன ஆக போதுன்னா ஜீரோ इफ एन इ्रेटर दें ओकेवल टू एम अम्मे कैसून इजन आर ईकोलू एमस मत डाशन एफ्नआफ एक्स प्लस डेलटा एम मैन एफ एक्स डिडा एम तो फार्मुला यूजना दिस इजाट एक्स प्लस डेल्टा एम माइनस एफ फोर एंड एक्स ओके प्राि यूस पड़ूंगडलना मैन एफ ऑफ टी इजेसर ईक्वल मैनस्टी अना वहडल डेलटा एम मैन फोर एंड एक्स डिडा एम सिलीफ पड़ी உங்களுக்கு என்ன வரும்னா திஸ் இஸ் லெஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் என் வந்துடும் அதாவது இந்த கோஷன் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு ஃபோர் பவர் என் எப்போன்னா வென் இஃப் என் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு எம் ஓகே அப்போ இந்த இன்ஃபைனைட் சம்மில் இந்த இன்ஃபைனைட் சம்மில் என் வந்து கிரேட்டர் தேன் எம்முன்னா இந்த டேர்ம் ஜீரோ என் வந்து லெசன் ஆர் ஈக்குவல் டு எம்முன்னா இந்த டேர்ம் வந்து less than or equal to modulus மாடலஸ் ஆஃப் இந்த term வந்து than or equal to n, so, அந்த ஃபேக்ட்ரு இப்போ யூஸ் பண்ணோன்னா இந்த சன் இந்த quotient, என்னாக போகுது இப்போது ஸோ மாடலஸ் ஆஃப் ஃபைவ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எம் மைனஸ் ஃபைவ் ஆஃப் எக்ஸ் பை டெல்டா எம் இந்த quotient, வந்து finite டேர்ம்ஸ் தான் சர்வைவாக போகுது ஜீரோ to எம் வரைக்கும் தான் சர்வைவ் 3 by 4 பை ஃபோர் பவர் என் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எம் மைனஸ் எஃப்என் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை டெல்டா எம் ஓகே இப்போ இதுக்கு வந்து ட்ரையாங்கிள் இன் இவாலிட்டி போட்டிங்கன்னா திஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சமேஷன் என் ஈக்குவல் டூ நான் வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி வந்து ரிவர்ஸ் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அதாவது மாட்லஸ் ஆஃப் ஜெட் ஒன் ஜெட் டூ ப்ளஸ் எக்ஸட்ரா மார்ட் ஜெட் என் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு மார்ட் ஜெட் ஒன் மைனஸ் மார்ட் ஜெட் டூ எக்ஸட்ரா minus mod zn, இந்த மாதிரி இந்த triangle inequality use யூஸ் பண்ணுறேன் இந்த triangle inequality வந்து நம்ம ஜெட் ஒன்லையும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஜெட் ஒன்னுக்கு பார்த்தால வேறு எந்த டேர்மையும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நான் வந்து என் எம்து டேம்மில் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ த்ரீ பை ஃபோர் பவர் எம் இன்ட்டு இந்த கோஷன்ட்டு இந்த கோஷன்ட்டோட மாட்லர்ஸ் வந்து or ஈக்குவல் to ஃபோர் என் equal to எம் என் equal to எம் கேஸில் பார்த்திங்கன்னா இது வந்து ஈக்குவல் equal ஃபோர் எம் ஓகே வென் என் ஈக்குவல் டு எம் இது வந்து ஈக்குவாலிட்டி வரும் என் லெஸ் தேன் எம்ன்னா இது வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபோர் என்னு வரும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஃபோர் பவர் எம் ஈக்குவல் டு ஃபோர் ஃபோர் பவர் எம்னு வரும் அதுக்கப்புறம் டேர்ம்லாம் வந்து மைனஸ் வருது ஸோ மைனஸ் வர்றதுனால வந்து இது வந்து இன் ரிவர்ஸ் ஆகிரும் ஸோ அதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் த்ரீ பை ஃபோர் ஸோ சம்மேஷன் என் ஈக்குவல் டு ஜீரோ டு எம் மைனஸ் ஒன் த்ரீ பை ஃபோர் பவர் என் மாடலஸ் ஆஃப் எஃப்என் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எம் மைனஸ் எஃப்என் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை டெல்டா எம் ஓகே ஸோ இப்போ இதை சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள் இங்கே வந்து த்ரீ பவர் எம் வரப்போகுது ஃபோர் பவர் எம் ஃபோர் பவர் எம் கேன்சல் இங்கே வந்து இன்னர் டேம் மாடலஸ் ஆஃப் திஸ் லெஸ் அன் ஆர் ஈக்குவல் டு ஃபோர் பவர் என் ஆனால் இங்கே வந்து மைனஸ் இருக்குது ஸோ அதனால் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஃபோர் பவர் என் வரப்போகுது ஸோ திஸ் இஸ் எம் என் ஈக்குவல் டு ஜீரோ டு எம் மைனஸ் ஒன் த்ரீ பை ஃபோர் பவர் என் டைம்ஸ் ஃபோர் பவர் என் ஏன்னா மைனஸ் இருக்கிறதுனால இன்னிக்வாலிட்டி ரிவர்ஸ் ஆகுது இந்த இன்னிக்வாலிட்டி ரிவர்ஸ் ஆகிருக்கு ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா த்ரீ பவர் எம் த்ரீ பவர் எம் மைனஸ் த்ரீ பவர் எம் மைனஸ் ஒன் பை டூ ஏன்னா வந்து இது ஒரு ஜாமெட்ரிக் சீரி ஜாமெட்ரிக் சம்மு ஃபைனைட் சம்மு ரேஷியோ வந்து த்ரீ கிரேட்டர் தென் டூ ஃபைனைட் சம்முங்கிறதுனால நம்மளால் வந்து அந்த ஃபைனைட் சம்மை கால்குலேட் பண்ண முடியும் அது வந்து இது வரப்போகுது ஸோ இங்கே வந்து என்ன வர போகுதுன்னா திஸ் இஸ் 3 பவர் m ப்ளஸ் ஒன் பை டூ இது வந்து இந்த கோஷன்ட் pi ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எம் மைனஸ் pi ஆஃப் எக்ஸ் பை டெல்டா எம் இந்த கோஷண்ட்டோடைய வேல்யூ என்ன this is greater than or equal to, this is greater than or equal to 3 பவர் m ப்ளஸ் ஒன் பை டூ ஓகே இப்போ இந்த quotient வந்து இந்த நம்பரை வச்சு பவுண்ட் பண்ணியிருக்கோம் இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்க, லிமிட் delta m tends to 0,

இந்த கோஷனுடைய லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஃபார் எனி எக்ஸ் இன் ஆர் ஹென்ஸ் ஒய் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியபிள் அட் எனி எக்ஸ் இன் ஆர் ஸோ இதோட நான் இன்றைக்கி லெக்சரில் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நம்ம நாளைக்கு லெக்சரில் டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி